அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு நண்பர்களே, தீவிரவாதம் அப்படிங்கிற அந்த ஒரு மிக முக்கியமான விஷயம் இன்றைய தேதிக்கு முஸ்லீம்களுடைய ஒரு உடைமை அப்படிங்கிற அளவுக்கு நிலைமை கட்டமைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். முஸ்லீம்கள் மட்டுமே இந்த உலகத்தில் தீவிரவாதத்தில் ஈடுபடுவது இல்லை அப்படின்னு நம்ம சொன்னாலும் கூட நமக்கு கிடைக்கக்கூடிய செய்திகள், தரக்கூடிய செய்திகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. தீவிரவாதம் அப்படிங்கிறது முஸ்லீம்களால் மட்டும்தான் செய்யப்படுகிறது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை தாங்கி மட்டும்தான் செய்திகள் வர்றத நம்ம வந்து பார்க்குறோம். அப்போ இந்த மாதிரியான கேள்விகள் எல்லாமே வரக்கூடிய அந்த ஒரு நேரத்தில் சில பேருக்கு இன்னொரு சந்தேகமும் வரும். இஸ்லாம் உண்மையிலேயே தீவிரவாதத்தை ஆதரிக்கிறதா, அரசுக்கு எதிரான அந்த ஒரு கிளர்ச்சியை ஆதரிக்கிறதா, புரட்சியை ஆதரிக்கிறதா அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி மிக கட்டாயமாக வரும். ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த தீவிரவாதம் அப்படிங்கிற அந்த ஒரு ஆயுத போராட்டம், அந்த பயங்கரவாதம் அப்படிங்கிற அந்த ஒரு வன்முறை வெறியாட்டம், இது எல்லாமே அரசுக்கு எதிராகத்தான் செய்யப்படுகிறது. அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த மாதிரியான ஆயுத குழுக்கள் இஸ்லாத்தின் பெயரை தாங்கி போராட்டத்தில் ஈடுபடும் பொழுது மிக நிச்சயமாக இப்படி ஒரு சந்தேகம் வரும். இதைத்தான் இஸ்லாம் சொல்லுகிறதா, 1400 வருஷமாக முஸ்லீம்கள் இதைத்தான் கடைபிடித்து கொண்டிருக்கிறார்களா அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி வரும். அந்த கேள்விக்கான பதிலை தேடித்தான் இந்த பதிவு. தீவிரவாதம் உண்மையில் இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறதா, அல்லது இடையில் வந்திருந்தால் அது எங்கிருந்து வருகிறது அப்படின்னு அதனுடைய மூலத்தை தேடி, அதனுடைய ஆணி வேற தேடி நம்ம போகும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த பதில் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, அந்த முதல் உலக யுத்தம். அந்த முதல் உலக யுத்தத்தில் துருக்கிக்கு ஏற்பட்ட அந்த ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சி ஒட்டுமொத்த முஸ்லீம் சமுதாயத்தையும் புரட்டி போட்டது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அது வரைக்கும் துருக்கி தலைமையில் திரண்டிருந்த அந்த ஒட்டுமொத்த முஸ்லீம் நாடுகளும், அதற்கு பிறகான காலகட்டம், அதாவது அந்த முதல் உலக யுத்தத்தில் துருக்கி தோல்வி அடைஞ்சதுக்கப்புறம், ஒட்டுமொத்தமாக துருக்கி அவங்களுடைய கூட்டணியிலிருந்த அந்த நிலப்பரப்புகள் எல்லாமே குட்டி குட்டி நாடுகளாக பிரிக்கப்பட்டது. அதுவும் ஒரே மொழி பேசக்கூடிய மக்களாக இருந்தாலும், அவர்கள் ஒரே மதத்தை பின்பற்றக்கூடிய மக்களாக இருந்தாலும், அது எதுவுமே கவனத்தில் கொள்ளாமல் அது வரையறை செய்யப்பட்டது குட்டி குட்டி நாடுகளாக. அதுக்கு உதாரணம் அப்படின்னு சொன்னாக்கா அரபு நாடுகள். அரபு நாடுகள் முழுக்க முழுக்க எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னால், 500 கிலோமீட்டருக்கு ஒரு நாடு, 450 கிலோமீட்டருக்கு ஒரு நாடு அப்படின்னு துண்டாடப்பட்டுச்சு. ஒரே மொழி, ஒரே மதம், ஆனால் நாடுகள் மட்டும் தனித்தனி. அப்போ இது ஒரு சமுதாயத்துடைய மிகப்பெரிய வீழ்ச்சி. அந்த வீழ்ச்சியில்தான் இது மாதிரியான சம்பவங்கள் உருவாச்சு. இந்த வீழ்ச்சியின் நீட்சியாகத்தான் வன்முறைகள் தோன்றியது. இதுதான் நமக்கு கிடைக்கிற பதில். இது போக 1948 அந்த இஸ்ரேல் அப்படிங்கிற அந்த தேசத்துடைய அந்த ஒரு பிறப்பு, அது ஒட்டுமொத்த மத்திய கிழக்கையுமே ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்புக்கும் அச்சத்துக்கும் கூட உள்ளாச்சு. இதன் காரணமாக இந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக தங்களுடைய வீடுகளையும் நிலங்களையும் பொருளாதாரத்தையும் இழந்த அரபுகளுடைய போராட்டம் இஸ்லாமிய தீவிரவாதமாக அடையாளப்படுத்தப்பட்டது. அதாவது அந்த இஸ்ரேலுங்கிற ஒரு தேசம் உருவாக்கப்படும் பொழுதே ஒட்டுமொத்த அரபு நாடுகளும் மிரண்டு போயிடுச்சு. என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு நாட்டுக்கும் இதுதான் உங்களுடைய நாடு, இதுதான் நம்மளுடைய நாடு அப்படின்னு ஒரு எல்லை வரையறை இருக்கும். ஆனால் இஸ்ரேலுங்கிற அந்த ஒரு தேசத்துக்கு எல்லை வரையறை கிடையாது. அப்போ இது எவ்வளவு தூரத்துக்கு நீளும் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எல்லாருக்கும் இருந்துக்கிட்டே இருந்தது. அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த இஸ்ரேலுடைய செயல்பாடும் இருந்தது. 1948 ஒரு சின்ன புள்ளியாக இருந்த இஸ்ரேல் தொடர்ந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, அடுத்து அடுத்து அடுத்துன்னு பக்கத்தில் இருந்த எல்லா நிலங்களையும் பிடிச்சிக்கிட்டே வரும் பொழுது, இதுக்கு எதிராக நாம களம் இறங்கல அப்படின்னு சொன்னாக்க, நம்மளுடைய நிலங்கள், நம்மளுடைய பொருளாதாரம், நம்மளுடைய வீடு எல்லாமே பறிக்கப்படும் அப்படின்னு பயந்தவங்க இஸ்ரேலுக்கு எதிராக வந்தாங்க. இவங்க எல்லாருமே முஸ்லீம்களாக இருக்கிறதுனால இந்த போராட்டங்கள் முஸ்லீம்களின் போராட்டமாக, இஸ்லாத்தின் போராட்டமாக அடையாளப்படுத்தப்பட்டது. இஸ்லாம் ஒரு தீவிரவாத மதம் அப்படிங்கிற அடையாளம் இந்த காலகட்டத்தில் தான் உருவாச்சு. இன்னும் சொல்ல போனால், 1948 முன்னாடி இஸ்லாமிய தீவிரவாதம் அப்படிங்கிற வார்த்தை இந்த உலகத்துடைய புழக்கத்திலேயே இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நாம் நினைக்கும் பொழுது இன்னைக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. அப்புறம் அந்த மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த இஸ்ரேலை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளில் இருக்கக்கூடிய ஆயுத குழுக்கள் அவங்க அரசுக்கு எதிராகத்தான போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இஸ்லாம் இந்த அரசுக்கு எதிரான போராட்டங்களை அனுமதிக்கிறதா அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி வருது இல்லையா. பொதுவாக அந்த இடங்களில் மட்டும் இல்லை, இன்னும் சில நாடுகள்லேயும் முஸ்லீம்கள் நாடுகளில் சில ஆயுத குழுக்களுடைய அந்த போராட்டங்கள்லாம் தொடர்றத நம்ம வந்து பார்க்குறோம். இது எல்லாமே அரசுக்கு எதிரான போராட்டங்களாகத்தான் இருக்கிறது. அப்போ அரசுக்கு எதிரான போராட்டம் இஸ்லாத்தின் பெயராலேயே நடக்கும் பொழுது இஸ்லாம் இதுக்கு ஆதரவு கொடுக்குதா அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வியும் எழாமல் இல்லை.
அப்போ இதுக்கான பதிலெல்லாம் நம்ம தேடி போகும்பொழுது மறுபடியும் அது எங்கே வந்து நிற்கிது அப்படின்னு சொன்னாக்க, இந்த முதல் உலக போருக்கு அப்புறம் ஏற்பட்ட அந்த மிகப்பெரிய வீழ்ச்சி, துருக்கியுடைய வீழ்ச்சிக்கு பிறகு நாடுகள் துண்டாடப்படும் பொழுது இங்கே என்ன ஆகுது அப்படின்னு சொன்னாக்க, அரசியலும் ஆன்மீகமும் பிரிக்கப்பட்டு இங்கே அரசியல் தலைவர்கள் தேசத்தின் தலைவர்களாக அடையாளப்படுத்தப்படுகிறார்கள். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் அரசியல் ஆன்மீகம் இணைந்த தலைமைதான் சரியானது அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சூழ்நிலையில் இதுக்கு எதிரான செயல்கள் அங்கே நடைபெறும் பொழுது இந்த மாதிரியான செயல்களை இந்த குழுக்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதாவது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஒரு செயல்பாடு எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னாக்க, அதாவது இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்க, இறை தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செயல்பாடுகளை நாங்கள் பின்பற்றுகிறோம் அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க. அப்போ முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஒரு நிலை எப்படி இருந்தது, அவர்களுடைய வரலாறு எப்படிப்பட்டதாக இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆன்மீக தலைவராகவும் அரசியல் தலைவராகவும் ஒரே நேரத்தில் இருந்தார்கள் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நாம் வரலாற்றில் படிக்கிறோம். முஸ்லிம்களின் முன்மாதிரியாக கருதப்படும் இறை தூதர் அவர்கள் தன்னுடைய தலைமையிலேயே படைகளை அழைத்து கொண்டு பல இடங்களுக்கு படையை வழி நடத்தியிருக்கிறார், பல இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறார். அவர் அரபு நாட்டில் அதுவரைக்கும் இல்லாத ஒரு அரசாங்கத்தை நிறுவியிருக்கிறார். அதாவது அரபு நாடுகளில் வரலாறு பதியப்படாத நாளிலிருந்து அந்த இறை தூதர் நபிகள் நாயகம் அவர்களுடைய காலகட்டம் வரைக்கும் கூட நிலை எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னாக்க, அரசாங்கம் கிடையாது, இனக்குழுக்கள் மட்டுமே அங்கே இருந்துகிட்டு இருந்தாங்க. அப்போ இனக்குழுக்கள் தங்களுடைய நிர்வாகத்தை வாரத்துக்கு ஒரு நாள் ஒரு இடத்துல மீட்டிங் போட்டு இன்னைக்கு நம்மளுடைய பகுதிகளில் இந்தந்த சீர்திருத்தம்லாம் செய்யணும், இங்கே வந்து குப்பையாளணும், அங்கே வந்து தண்ணி வசதியை உண்டாக்கணும், இப்படி தான் அவங்க வந்து முடிவு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இனக்குழுக்களால் மட்டுமே அங்கே ஆளப்பட்டுக்கிட்டு அரசாங்கம் இல்லாத அரேபியாவில் இறை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் முதல் முறையாக அரசை நிறுவினார்கள். அரசை நிறுவும் பொழுது மிகப்பெரிய ஆன்மீக தலைவராகவும் அவர் இருந்தார்கள். அதாவது அனைத்து துறையிலையும் மிகப்பெரிய வெற்றியாளராக இறை தூதர் அவர்கள் இருந்தார்கள். பொட்டி பாம்பாக மக்கள் அவருக்கு அடங்கியிருந்தார்கள், அவருடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டார்கள். 7ஆம் நூற்றாண்டில் அவருக்கு இணையான ஒரு வெற்றியாளரை இந்த உலகத்தில் வேறு எந்த பகுதியிலும் காண முடியவில்லை அப்படிங்கிறது தான் ஒரு யதார்த்தம். அப்போ இப்படிப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை படிக்கும் யாருக்கும் ஒரு உத்வேகம் வரும், ஒரு உற்சாகம் வரும். ஆனால் அந்த வரலாற்றை தவறாக புரிந்து கொள்ளும் பொழுது சில பேருக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழல் உருவாகிறது. என்ன அப்படின்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய வழிமுறைப்படி நாங்கள் ஒரு அரசாங்கத்தை நிறுவுகிறோம், அந்த அரசாங்கம் ஆன்மீகமும் அரசியலும் கலந்ததாக இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு கண்ணோட்டத்துக்குள்ளே அவங்க போகிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றை நாம் ஆழ்ந்து வாசிக்கும் பொழுது, அதை ஆய்வுக்கு உட்படுத்தும் பொழுது மிகப்பெரிய தெளிவு அதிலிருந்து கிடைக்கிறது நம்ம வந்து பார்க்குறோம். ஆயுத குழுக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இறை தூதர் அவர்களுடைய வழிமுறைப்படி இங்கே ஆட்சி நடக்கணும், ஆட்சி தலைவரை வந்து தேர்தல் மூலமாகவோ அல்லது ஆலோசனை மூலமாகவோ மட்டுமே தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு நிலைப்பாட்டில் அவர்கள் இருக்கிறார்கள். பொதுவாக இஸ்லாம் இப்படிப்பட்ட ஆட்சியாளரைத்தான், ஆட்சி தேர்வைத்தான் விரும்புகிறது, மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இப்படிப்பட்ட ஆட்சியை நாம் உருவாக்கிய தீர்வோம் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த பிரச்சனைகள்லாம் வருது. இறை தூதர் அவர்கள் உருவாக்கிய அந்த அரசு அப்படிங்கிற அந்த ஒரு காலகட்டம் எப்படிப்பட்டதாக இருந்தது அப்படின்னு பார்த்தாலே நம்ம வந்து இவர்களுடைய செயல்பாடு சரியா தவறா அப்படிங்கிறது நம்ம வந்து விளங்கி கொள்ள முடியும். அரசாங்கமே இல்லாத ஒரு இடத்துல இனக்குழுக்கள் மட்டுமே வாழ்ந்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் எந்த இடத்திலும் ரத்தம் சிந்தாமல் இறை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமிய அரசை நிறுவி காட்டினார்கள். இதனால் யாருக்கும் எந்த நஷ்டமும் இல்லை, லாபம் மட்டுமே இருந்தது. அப்போ இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய யுத்தத்தை நடத்தி முடிக்க வேண்டிய சூழல் இறை தூதர் அவர்களுக்கு இல்லவே இல்லைங்கிறத இந்த இடத்துல நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். தவிர அவர் நிர்வகித்த அந்த அரசாங்கத்தை நாடி மக்கள் சாரசாரையாக வந்து கொண்டிருந்தார்கள் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம வரலாறுல படிக்கிறோம். இதனால பயந்துதான் ஒரு பக்கம் ரோமும் இன்னொரு பக்கம் பாரசீகமும் போருக்கு அழைப்பு விடுத்தது. நீங்க வரலாறு கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், ரோமும் பாரசீகமும் அவங்களே முன்வந்துதான் தாக்குதலை தொடங்கினார்கள். முஸ்லிம்கள் என்ன பண்ணாங்க, தங்களுடைய பாதுகாப்புக்காகத்தான் அவர்களை வீழ்த்த வேண்டிய சூழலில் நோக்கி சென்றார்கள். ஆக இது மூலியமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னவா இருக்குது அப்படின்னு சொன்னாக்க, மிக நிச்சயமாக ஒரு அரசாங்கத்தை நிறுவுவது அப்படிங்கிறது, இஸ்லாமிய அரசை நிறுவுவது அப்படிங்கிறது ஏற்கனவே இருக்கக்கூடிய அரசாங்கத்தை வீழ்த்தி
இந்த இஸ்லாமிய அரசை நிறுவ வேண்டும் அப்படிங்கிற ஒரு அவசியமும் கடமையும் முஸ்லீம்களுக்கு கிடையாது அப்படிங்கிறத இந்த இடத்துல நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுலேயும் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னாக்க, இறை தூதர் அவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆளுநர்கள், இறை தூதர் அவர்களுடைய காலகட்டத்துக்கு பிறகு வந்த நான்கு பெரும் சஹாபாக்களின் அந்த காலகட்டம், அந்த ஆட்சி, குலாஃபை ராஷிதீன்களுடைய அந்த ஆட்சி, அந்த காலகட்டத்தில் இருந்த ஆட்சியாளர்கள், அவர்களால் நியமிக்கப்பட்ட ஆளுநர்கள், அவங்களாம் எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்க அப்படின்னு சொன்னாக்க, குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் ஷரியாவை நிலைநாட்டக்கூடியவர்களாக, அதாவது இஸ்லாமிய சட்டத்தை நிலைநாட்டக்கூடியவர்களாக இருந்தார்கள். அது மாதிரி தான் இன்றைக்கும் ஆட்சியாளர்கள் இருக்கணும் அப்படிங்கிறது இவர்களுடைய ஒரு ஆசையாக, ஒரு எண்ணமாக, ஒரு லட்சியமாக இருந்துகிட்டு இருக்குது. ஆனால் இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொன்னாக்க, குர்ஆன் சுன்னா ஷரியா அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் சில பகுதிகளுக்கு மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்பட்டு பெரும்பகுதிக்கு விடப்படுகிறது இன்றைய இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் காலகட்டத்தில். அதாவது குடும்பவியல் சம்பந்தமான விஷயங்களாக இருக்கட்டும், குற்றவியல் சம்பந்தமான விஷயங்களாக இருக்கட்டும், பல முஸ்லீம் நாடுகளில் வந்து இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த ஷரியாவைத்தான் பின்பற்றுகிறார்கள். ஆனால் அரசியல் சம்பந்தமான விஷயங்களில், பொருளாதாரம் சம்பந்தமான விஷயங்களில், இராணுவம் சம்பந்தமான விஷயங்களில் குர்ஆன் ஷரியாவை அவர்கள் பின்பற்றுவது இல்லை. இஸ்லாம் சொல்லக்கூடிய சட்டத்திட்டங்கள், வரைமுறைகளுக்கு உட்பட்டு இவர்கள் இருப்பதில்லை. அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாக்கா, முழுமையான முறையில் இஸ்லாமிய ஷரியா அமல்படுத்தப்பட வேண்டும் என்றால் இந்த ஆட்சியாளர்கள் விரட்டப்பட வேண்டும் அப்படின்னு வந்து இவங்க எண்ணம் கொள்றாங்க. ஆனால் இந்த எண்ணம் சரியா அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, இமாம் இப்னு தைமியா அவர்கள் தன்னுடைய ஃபரிலத்துல் காயிபா அப்படிங்கிற அந்த ஒரு புத்தகத்தில் மிக தெளிவாக ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, இஸ்லாமிய ஷரியத்துடைய வெளிப்படையான அடையாளங்களாக இருக்கக்கூடிய தொழுகை, ஜக்காத், முஸ்லிம்களுடைய மானம், உயிர், அப்புறம் நன்மையை ஏவி தீமையை தடுக்கிறது, இது மாதிரியான விஷயங்களில் தவிர்த்து கொள்ளக்கூடிய குழுக்களை எதிர்த்து போராடுவது அப்படிங்கிறது அனுமதிக்கப்பட்ட விஷயம் அப்படிங்கிற ஒரு அழகான ஒரு மார்க்க தீர்ப்பை இமாம் இப்னு தைமியா ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஆனால் இதை இவர்கள் தங்களுக்கு சாதகமாக தவறாக புரிந்து கொண்டு விட்டார்கள் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். ஏன்னா ஏராளமான மார்க்க அறிஞர்கள் இது மாதிரியான மார்க்க தீர்ப்புகளை கொடுத்துருக்குறாங்க. குறிப்பாக இமாம் இப்னு தைமியா அவர்கள் மிகப்பெரிய ஆளுமை இஸ்லாத்தில், அந்த ஆளுமையுடைய இப்படிப்பட்ட ஒரு அழகான தீர்ப்பை இந்த ஆயுத குழுக்கள் தங்களுக்கு ஏற்றபடி என்ன பண்ணுறாங்கன்னா விளக்கமாக சொல்லிக்கிறாங்க. அதாவது இப்னு தைமியா அவர்கள் சொன்ன இந்த ஷரியாவின் வெளிப்படையான அடையாளங்களை காணப்படாத ஆட்சியாளர்களோடு சண்டையிடுவது அனுமதிக்கப்பட்டது அப்படின்னு வந்து அவங்க வந்து எடுத்துக்கொள்கிறாங்க. உண்மையில் மார்க்க அறிஞர்களுடைய இந்த மார்க்க தீர்ப்பு யாரை குறித்து சொல்லப்பட்டது அப்படின்னு சொன்னாக்கா, அரசை குறித்து சொல்லப்பட்டது. அரசு, அதாவது இஸ்லாமிய அரசு வெளிப்படையான இது மாதிரியான செயல்கள் செய்யாத குழுக்கள் மேலே இது மாதிரியான நடவடிக்கை எடுக்கலாம், அதாவது அவர்களை எதிர்த்து போராடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அரசாங்கத்துக்கு கொடுத்த மார்க்க தீர்ப்பை இந்த ஆயுத குழுக்கள் இருக்கு பாருங்க, இவங்க தங்களுக்கான மார்க்க தீர்ப்பாக எடுத்துக்கொண்டு விட்டார்கள்ங்கிறது தான் ஒரு சோகமான விஷயம். ஒரு உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்க, இறை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருந்த காலம் வரைக்கும் அன்னைக்கு இருந்த சில இனக்குழுக்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னாக்க, இஸ்லாத்தை முழுமையாக ஏற்றுக்கொள்ளல அப்படின்னாலும் அவருக்கு கட்டுப்பட்டு இருந்தாங்க. ஆனால் இறை தூதர் அவர்களுடைய வஃபாத்துக்கு பிறகு என்ன நடக்குது அப்படின்னு சொன்னாக்க, சில இனக்குழுக்கள் வந்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சியாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பொழுது நாங்கள் இதுக்கு மேலே ஜக்காத் கொடுக்க மாட்டோம், இறை தூதர் அவர்கள் உயிரோடு இருந்த வரைக்கும் அவருக்கு நாங்கள் கட்டுப்பட்டோம், இனி நாங்கள் கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய நடவடிக்கை எப்படிப்பட்டதாக இருந்தது நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள், ஒரு விஷயம் புரியும். அவர்கள் அந்த குழுக்களுக்கு எதிராக போர் பிரகடனம் செய்தார்கள். ஏன்னா வெளிப்படையான ஷரியா சட்டத்தை அவர்கள் கைவிடும் பொழுது ஒரு ஆட்சியாளராக, இஸ்லாமிய ஆட்சியாளராக தன்னுடைய இஸ்லாமிய இராணுவத்தை அவர்களுக்கு எதிராக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். இது மிகச்சரியான நடவடிக்கை. ஒரு முஸ்லீம் பெயர் தாங்கிகளாக இருந்து கொண்டு இவர்கள் குர்ஆன் சுன்னா ஷரியாவின் வெளிப்படையான அடையாளங்களை விட்டு விடுவதுங்கிறது மிக நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. அப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய செயல்பாடு மிகச்சரியாக இருந்தது. அவர்களுக்கு எதிராக போர் பிரகடனம் செய்தார்கள். அதுக்கப்புறம் பல பேரும் அவங்க வழக்கு கொண்டு வந்தாங்க. ஆனால் இது அரசாங்கத்தால் செய்யப்பட்டது, தனிப்பட்ட அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதை செய்யவில்லைங்கிறத பார்க்கணும். ஆனால் இதே மார்க்க தீர்ப்பை வைத்து கொண்டு இன்றைக்கி இருக்கிற ஆயுத குழுக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த ஆட்சியாளர்களுக்கு எதிராக அங்கீகார
அங்கீகரிக்கப்பட்ட அரசுக்கு எதிராக இவர்கள் போராட்டத்தை முன்னெடுக்கிறார்கள். மிக நிச்சயமாக இது ஏற்றுக்கொள்ள முடியாதது. இது போக இந்த வன்முறையில் பொதுமக்களையும் அவர்கள் இலக்காக்குகிறார்கள் அப்படிங்கிற விஷயத்தையும் நாம் வந்து பார்க்குறோம். அப்போ பொதுமக்களும் இங்கே கொல்லப்படும் பொழுது அதுக்கு அந்த ஆயுத குழுக்கள் என்ன மாதிரியான பதில் சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த மக்கள் வந்து அந்த ஆட்சியாளரை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள், அவங்க வந்து அஞ்ஞான காலத்து ஆட்சியாளரோடு தான் கை கோர்த்துருக்காங்க, அப்போ இதுக்கு பழி வாங்கும் பொழுது இவர்கள் கொல்லப்படுவதும் மிக நிச்சயமாக எளிமையாக எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம்தான் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. இஸ்லாம் இதற்கு எந்த விதமான அனுமதி கொடுக்கவில்லைங்கிறத நாம் புரிந்து கொள்ளணும். பொதுவாகவே முஸ்லீம்களோ முஸ்லீம் அல்லாதவர்களோ ஒரு கொலை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் நிகழ்த்தப்படுவதை இஸ்லாம் 100% ஏற்றுக்கொள்ளப்படுவது கிடையாது. எந்த ஒரு மனிதனும் ஒரு ஆன்மாவை கொலை செய்தான் அப்படின்னு சொன்னாக்கா அவன் இந்த உலகத்தில் இருக்கும் அத்தனை பேரையும் கொலை செய்தான் அப்படின்னு தான் குர்ஆன் நமக்கு மிக தெளிவாக சொல்லுகிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எந்த ஒரு மனிதனையும் அவன் கொல்லப்பட வேண்டியதற்கு தக்க காரணம் இல்லாமல் அவனை கொல்வதை மிக நிச்சயமாக மார்க்கம் ஏற்றுக்கொள்ளவில்லை. தவறு குர்ஆனுடைய இன்னொரு வசனமும் மிக தெளிவாக சொல்லுகிறது, அல்லாஹ் உயிர்களை புனிதமாக்கி இருக்கிறான், எனவே உயிர்களை நீங்கள் கொல்ல வேண்டாம் அப்படின்னு. அப்போ மிக தெளிவாக குர்ஆன் அப்பாவி உயிர்களை பற்றி மிக தெளிவாக சொல்லும் பொழுது இவர்கள் தங்களுக்கு சாதகமாக எல்லாத்தையும் மாற்றிக்கொள்ளுகிறார்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது இவர்களை நாம் மிக நிச்சயமாக எச்சரிக்கையுடனேயே அணுக வேண்டியிருக்கிறது. இவர்கள் வழிகாட்டலுக்கு உரியவர்களோ, நம்பிக்கைக்கு உரியவர்களோ, பாதுகாப்புக்கு உரியவர்களோ அல்ல என்பதை இந்த இடத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. தவிர இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, எந்த ஒரு தனி குழுக்களுக்கும் தனி மனிதனுக்கும் ஆயுதம் தாங்கி போராடுவதற்கான அனுமதியை அல்லாஹ் கொடுத்திருக்கிறானா அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, நம்ம குர்ஆனில் படித்த வரைக்கும் அப்படி நமக்கு எந்த ஒரு அனுமதியும் இருப்பதாக தெரியவில்லை, ஒரு நிபந்தனையை தவிர. அந்த நிபந்தனை என்ன அப்படின்னு சொன்னால், 22:39-40 வசனம், எவர்களுக்கு எதிராக போர் புரியப்படுகின்றதோ அவர்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டு விட்டது, ஏனெனில் அவர்கள் கொடுமைப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள், மேலும் திண்ணமாக அல்லாஹ் அவர்களுக்கு உதவி செய்ய ஆற்றல் பெற்றவனாக இருக்கிறான். தங்களின் வீடுகளை விட்டு அவர்கள் நியாயமின்றி வெளியேற்றப்பட்டார்கள், அல்லாதான் எங்கள் இறைவன் என்று அவர்கள் கூறியதுதான் அவர்கள் செய்த குற்றம். அப்போ இந்த வசனம் மூலயமா அல்லாஹ் நமக்கு சொல்கிறது என்ன அப்படின்னு சொன்னாக்க, போர் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் மேலே சாத்தப்படுது, அந்த சமுதாயம் தாக்கப்படுது, அவர்களுடைய சொத்துக்கள் சூறையாடப்படுது, அவர்களுடைய வீடுகளிலிருந்து அவர்கள் வெளியேற்றப்படுகிறார்கள் அப்படின்னு சொன்னால், மிக நிச்சயமாக அந்த மக்களுக்கு, அந்த மக்கள் ஏற்படுத்தக்கூடிய குழுக்களுக்கு ஆயுதம் தாங்கி போரிடக்கூடிய உரிமை உண்டு, அல்லாஹ் அவர்களோடு இருக்கிறான் அப்படிங்கிற அந்த ஒரு நல்ல செய்தியையும் குர்ஆன் சொல்லுவதை நாம் வந்து பார்க்குறோம். அப்போ இந்த இடத்துல நாம் புரிந்து கொள்ளக்கூடியது என்ன அப்படின்னா, தங்களுடைய வாழ்வாதாரத்திற்கும் தங்களுடைய மார்க்கத்திற்கும் எதிரான செயல்பாடுகளில் அங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் ஈடுபடும் பொழுது அவர்களுக்கு எதிராக போரிடுவதற்கு இஸ்லாம் அனுமதி கொடுக்கிறது. ஆனால் மற்றபடி ஒரு ஸ்திரத்தன்மையோடு ஒரு அரசு இருக்கும் பொழுது அனைத்து மக்களையும் அவர்கள் ஒரு சேர வழி நடத்துகிறார்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது, நீங்கள் இருக்கிறது எந்த மதச்சார்புள்ள நாடாக இருந்தாலும் சரி, மதச்சார்பற்ற நாடாக இருந்தாலும் சரி, அந்த அரசுக்கு எதிராக போராடுவதற்கு இஸ்லாம் அனுமதி கொடுக்கவில்லை அப்படிங்கிறது இந்த வசனம் மூலமாகவே நமக்கு தெளிவாக தெரிகிறது. தவிர இன்னொரு வசனத்தையும் நம்ம பார்த்தோம்னா, குர்ஆனில் வந்து அந்த 2 190-191 வசனம், மேலும் உங்களோடு போர் புரிபவர்களுடன் நீங்களும் அல்லாஹ்வின் பாதையில் போர் புரியுங்கள், ஆனால் நீங்கள் வரம்பு மீறாதீர்கள், ஏனெனில் வரம்பு மீறுபவர்களை அல்லாஹ் நேசிப்பதில்லை, அவர்களை நீங்கள் எங்கு கண்டாலும் வெட்டி வீழ்த்துங்கள், மேலும் எங்கிருந்து உங்களை அவர்கள் வெளியேற்றினார்களோ அங்கிருந்து அவர்களை நீங்களும் வெளியேற்றுங்கள். குழப்பத்தை தோற்றுவிப்பது கொலையை காட்டிலும் மிக கொடியதாகும். மஸ்ஜித்துல் ஹராமுக்கு அருகே அவர்கள் உங்களுடன் போர் தொடுக்காதவரை நீங்களும் அதன் அருகே அவர்களுடன் போர் புரிய வேண்டாம், ஆயினும் அவர்கள் உங்களோடு போர் செய்தால் நீங்களும் அவர்களோடு போர் புரியுங்கள். அப்போ இந்த வசனம் நமக்கு தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்லுகிறது, உங்களோடு யாராவது போர் செஞ்சால் மட்டுமே நீங்கள் திருப்பி போர் செய்ய வேண்டும். இது தனி மனித குழுக்களுக்கும் அரசுக்கும், அதாவது இஸ்லாமிய அரசுக்கும் கூட சொல்லப்பட்ட ஒரு அறிவுறுத்தல். உங்களோடு போர் புரிந்தால் மட்டும்தான் நீங்கள் எதிர்த்தாக்குதல் நடத்தணுங்கிறதுல அல்லாஹ் மிக தெளிவாக இருக்கிறான் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை இந்த வசனத்தின் மூலம் நாம் கற்றுக்கொள்கிறோம். தவிர இதில் அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, உங்களுடைய வீடுகளிலிருந்து அவங்கள வந்து வெளியேற்றுறாங்க, அதனால் அந்த போர் நடக்கும் பொழுது அவர்களை வெட்டி வீழ்த்துங்கள். அந்த காலத்துலலாம் கத்தி சண்டை தான் போட்டுக்குவாங்க, நமக்கு தெரியும். அப்போ கத்தி சண்டை அப்படின்னா ஒருத்தர்
ஒருத்தர் வெட்டிக்குவாங்க, கை காலெல்லாம் போகும், கழுத்து வெட்டப்படும், உடம்பு கிழிக்கப்படும், இப்படி தான் துடி துடிச்சு தான் சாவாங்க. அப்போ அந்த காலகட்டத்தில் இறங்கின இந்த வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, அவர்களை நீங்கள் எங்கு கண்டாலும் வெட்டி வீழ்த்துங்கள், அதாவது போர்க்களத்தில். இது போக இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த போருக்கான ஆதரவை அல்லாஹ் ஏன் கொடுக்குறான் அப்படின்னா, அந்த இடத்துல குழப்பம் உண்டாகும். அப்போ குழப்பம் எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா, அது கொலையை காட்டிலும் ரொம்பவும் கொடிய விஷயம். அப்போ கொலையை காட்டிலும் கொடிய விஷயமாக இருக்கக்கூடிய அந்த குழப்பம், அந்த ஃபித்னாவை தடுக்கணும் அப்படின்னு சொன்னால், உங்கள் மேலே போர் தொடுக்கப்படும் பொழுது மிக நிச்சயமாக நீங்கள் எதிர்த்து போராடுங்கள். அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே என்ன அப்படின்னா, மிக நிச்சயமாக இஸ்லாம் தீவிரவாதத்துக்கு ஆதரவாக இருக்கவில்லை. எந்த ஆயுத குழுக்களையும் உருவாக்கி தங்களுடைய நாட்டில் இருக்கக்கூடிய அந்த அரசுக்கு எதிராக போர் செய்யுங்க அப்படின்னும் அது ஊக்கப்படுத்தலை. மாறாக ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய அல்லது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு அரசும் ஒரு நாட்டின் மீதோ ஒரு மக்களின் மீதோ போரை திணிக்கும் பட்சத்தில் அவர்கள் அதை எதிர்த்து போராடுவதற்குத்தான் அனுமதி உண்டு அப்படின்னு சொல்லுகிறதே தவிர, அமைதியாக இருக்கக்கூடிய எந்த தேசத்திலும் ஸ்திரத்தன்மையாக ஒரு சிஸ்டமேட்டிக்காக போயிட்டு இருக்கிற எந்த ஒரு அரசாங்கத்தையும் எதிர்த்து போர் செய்ய சொல்லி ஒரு குரான் வசனத்தை இங்கே நாம் பார்க்க முடியவில்லைங்கிறத மிக தெளிவாக நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இதில் ஒரு அல்லாஹ் வந்து ஒரு அட்வைஸும் கொடுக்கறத நம்ம வந்து பார்க்குறோம். அந்த 4வது அத்தியாயத்தில் 90வது வசனம், ஆனால் அவர்கள் உங்களோடு போர் புரியாமல் உங்களை விட்டு விலகி இருந்தால், மேலும் அவர்கள் உங்களிடம் சமாதானக்கரம் நீட்டினால், அவர்களுக்கு எதிராக கை நீட்டிட அல்லாஹ் உங்களுக்கு வழி ஏதும் வைத்திடவில்லை. ஆக இந்த இடத்துல அல்லாஹ் நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஆலோசனை, அந்த அட்வைஸ் என்ன அப்படின்னு சொன்னால், உங்களோடு அவர்கள் போர் புரியல அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு எதிராக நீங்கள் கை கூட நீட்டக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு மிக முக்கியமான ஒரு கட்டளையை இந்த இடத்துல கொடுக்கறத நம்ம வந்து பார்க்குறோம். ஆக எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு அமைதி சமாதானத்தோடு இந்த பூமியில் நாம் வாழ வேண்டும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை குரான் மிக தெளிவாக வலியுறுத்துவதை நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். அப்போ இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னாக்க, வன்முறை குழுக்கள் எக்காரணம் கொண்டும் அங்கீகரிக்கப்பட்ட இஸ்லாமிய அரசாக இருப்பதற்கு வாய்ப்பு கிடையாது. அவர்கள் தங்களை தாங்களே இஸ்லாமிய அரசும் சொல்லிக் கொள்ளுகிறார்கள், ஆனால் இதற்கு இறைவனின் அனுமதி கிடையாது. அவர்கள் எந்த ஒரு இடத்துலையும் எந்த ஒரு வன்முறையிலும் ஈடுபடுகிறார்கள் அப்படின்னு சொன்னால், மிக நிச்சயமாக அந்த காரணத்தினால அவர்கள் சார்ந்த சமுதாயங்கள் விழுகிறது அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு செய்தி. ஆக அல்லாஹ் எந்த இடத்திலும் பூமியில் குழப்பத்தை நாடவில்லை, எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அமைதியையும் சமாதானத்தையும் அவன் நாடுகிறான்ங்கிறத இந்த இடத்துல நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அப்புறம் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னாக்க, அந்த ஒரு ஹதீஸ் வந்து இந்த வன்முறை குழுக்கள் வந்து அடிக்கடி சொல்கிறத வந்து நம்ம பார்ப்போம். என்ன அப்படின்னு சொன்னாக்க, இறை தூதர் அவர்கள் வாளுடன் அனுப்பப்பட்டார்கள் அப்படிங்கிற ஒரு வர்ணனையோடு வரக்கூடிய ஒரு ஹதீஸ். என்ன அப்படின்னா, அல்லாவை மட்டுமே வணங்கப்படும் வரை அந்த மறுமை நாள் வரைக்கும் நான் வாளுடன் அனுப்பப்பட்டிருக்கிறேன் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை வந்து திரும்ப திரும்ப அவங்க வந்து சொல்லுவாங்க. இறை தூதர் அவர்கள் தன்னை அப்படி சொல்லிக்கொண்டாரா அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா, மிக நிச்சயமாக அந்த ஹதீஸ் பலஹீனமாக மட்டுமே இருக்கிறது. ஒரு இடத்துல கூட அது கொஞ்சம் கூட அந்த ஹதீஸுக்கு வலு சேர்க்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் நாம் பார்க்க முடியல. மிக நிச்சயமாக இந்த வாள் சம்பந்தமான இந்த ஹதீஸ் பலவீனமானது தான் அப்படிங்கிறதை நாம் இங்கே தெல்ல தெளிவாக மனதில் பதிய வைத்து கொள்ள வேண்டும். இறை தூதர் அவர்கள் அப்படி சொல்லவே இல்லை. வாளுடன் நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார் அப்படின்னு சொன்னாக்க, மக்காவாசிகளுடைய நிலைமை என்ன இருக்கும்? அன்னைக்கு அவரை எதிர்த்த அந்த மக்காவாசிகளுடைய நிலைமை, தாயிஃப் வாசிகளுடைய நிலைமை என்ன இருக்கும்? இறை தூதர் அவர்களுடைய வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய அடி எங்கே விழுந்தது அப்படின்னா, தாயிஃபில் தான் விழுந்தது. அங்கே என்ன நடந்ததுன்னு வரலாறுல படிக்கும் பொழுது நமக்கு அவ்வளவு கண்ணீர் வரும். இறை தூதர் அவர்கள் போய் அங்கே கிட்டத்தட்ட 10 நாளுக்கும் அதிகமான நாள் அங்கே வந்து அவர் தங்கி பிரச்சாரம் செய்யும் பொழுது ஒவ்வொரு நாளும் அடி விழுது. குழந்தைகளை வச்சு அடிக்கிறாங்க, அவர் நடக்கிற பாதைகள் முழுக்க அந்தந்த முள் பரப்பி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் மிக கடுமையான அடியெல்லாம் விழுந்து அவர் உடம்பு முழுக்க ரத்தம் ஓடுது. இறை தூதர் அவர்களுக்கு கிட்டத்தட்ட 53 வயசு நெருங்கின அந்த ஒரு காலகட்டம், முதியவராக மாறிய அந்த காலகட்டம். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஊருக்குள்ளேயே இருக்க விடாமல் அவரை வந்து விரட்டுறாங்க. அவரை நிற்கக்கூட விடலை. அவருக்கு வந்து அடி வாங்கி ரத்தம் வெளியே போய் அவருக்கு மயக்க நிலை வருது. அப்போ இறை தூதரே அது சம்மந்தமாக சொல்கிறாரு, என்னால் வலி தாங்க முடியல, அந்த மக்கள் என்னை விரட்டினாங்க, நான் எங்கே ஓடுறேன், நான் எங்கே போகிறேன்னு கூட எனக்கு தெரியல அப்படிங்கிறாங்க. அந்த சூழ்நிலையில் கூட அவர் போய் கடைசியில் அந்த ஊரை விட்டு வெளியில் ரொம்ப தூரம் போயிட்டு ஒரு இடத்துல வந்து ஓய்வு எடுக்கும் பொழுது, அந்த
அந்த இடத்துல தான் கூட வந்த ஜாயித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்குறாங்க, இறை தூதர் அவர்களே, இந்த மக்கள் உங்களை இவ்வளவு கொடுமைப்படுத்தினாங்களே, அல்லாஹ் கிட்ட பிரார்த்தனை பண்ணி இந்த மக்களை வேணால் அழிச்சிருங்களேன் அப்படின்னு. இது ஜாயித் அவர்கள் கேட்டதாகவும் அல்லது ஜாயித் அவர்களுடைய உருவத்தில் ஜிப்ரீல் அவர்கள் வந்து இப்படி ஒரு கேள்வி கேட்டதாகவும் சொல்லப்படுகிறது. தவிர ஜிப்ரீல் அவர்கள் அந்த உருவத்தில் வந்து இன்னொரு விஷயமும் கேட்டதாக சொல்லப்படுது. என்னென்ன, அல்லாஹ் வந்து வானவர்களை அனுப்பி வச்சுருக்கான், வானவர்கள் வந்து தயார் நிலையில் இருக்கிறாங்க இந்த தாயிஃப் மக்களை அழிக்கிறதுக்கு, நீங்கள் மட்டும் அல்லாஹ் கிட்ட ஒரு பிரார்த்தனை பண்ணால் மட்டும் போதும் இந்த மக்கள் வந்து அழிச்சிடலாம், உங்களை கொடுமைப்படுத்தின மக்கள் இனி இங்கே தேவையில்லை, இருக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லும்பொழுது இறை தூதர் அவர்கள் அந்த நேரத்தில் சொன்ன அந்த வார்த்தை, இந்த மக்களை அழிக்கிறதுக்காக நான் வந்திருக்கேன், இந்த மக்கள் மேலே அறுப்படையாக தானே நான் வந்திருக்கேன், இன்னைக்கு இல்லைனாலும் இந்த மக்கள் என்றாவது ஒரு நாள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. இப்படிப்பட்ட இறை தூதருடைய வாயிலிருந்து அல்லாவை மட்டுமே வணங்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக மறுமை நாள் வரை நான் வாளுடன் அனுப்பப்பட்டேன் அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்குமான்றதை நம்ம வந்து கேட்கணும் இல்லை. ஏன்னா உலகம் முழுக்க அன்னைக்கு இருந்த அந்த காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டமாக இருந்ததுன்னா, ஒரு ஊருக்குள்ளே படையெடுத்துட்டு போகும்போது அந்த ஊர் வந்து அழிக்கப்படும், பெண்களுடைய கற்பு சூறையாடப்படும், அங்கே இருக்கக்கூடிய சொத்துக்கள் சூறையாடப்படும், இது போக மரங்கள் வெட்டி வீழ்த்தப்படும், குளங்களில் தண்ணீர் கலக்கப்படும், அந்த ஊரே வந்து நரகமாக மாறும். ஆனால் இறைத்தூதர் அவர்கள் படையெடுத்துட்டு செல்லும் பொழுது அவர் கொடுத்த அறிவுரை என்ன, கட்டளைகள் என்ன அப்படின்னு பார்க்குறோம். முதியவர்களை கொல்லக்கூடாது, குழந்தைகளை கொல்லக்கூடாது, பெண்களை கொல்லக்கூடாது, கற்பழிக்கக்கூடாது, மரங்களை வெட்டக்கூடாது, தண்ணீரில் விஷத்தை கலக்கக்கூடாது, கால்நடைகளை துன்புறுத்தக்கூடாது, வெட்டக்கூடாது, அடுத்தவர்களுடைய விவசாய நிலங்களை அழிக்கக்கூடாதுங்கிற மிகப்பெரிய கட்டளை, சரணடைந்தவர்களை கூட கொல்லக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு மிகப்பெரிய கட்டளையை வந்து இறைத்தூதர் அவர்கள் கொடுத்ததை பார்க்குறோம். போரில் சரணடைந்தவர்களுக்கு அல்லது பிடிபட்டவர்களுக்கு அவங்க என்ன சாப்பிட்றாங்களோ அதே உணவும் வழங்கப்பட்டது அப்படிங்கிற அந்த ஒரு தகவலை நாம் வரலாற்றிலிருந்து பெற முடிகிறது. ஆக இப்படிப்பட்ட ஒரு இறை தூதர் அருக்கொடையாக அனுப்பப்பட்டவர், நமக்கு ஒட்டுமொத்த மனிதகுலத்துக்கும் முன்மாதிரியாக இருக்கக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் வாளுடன் அனுப்பப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரா அப்படின்னா, மிக நிச்சயமாக சொல்லியிருப்பதற்கு 100% வாய்ப்பில்லை. அந்த ஹதீஸ் பலகீனமானது. அப்போ ஆயுத குழுக்கள் மிக நிச்சயமாக தேவையில்லாத கற்பனைக்குள் சுழன்று கொண்டு தங்களை இஸ்லாமிய அரசுங்கிற அந்த ஒரு கண்ணோட்டத்திற்குள் சென்று கொண்டு இந்த உலகத்தையே நாம தான் காப்பாற்ற போகிறோம், உம்மத்தையே நாம தான் காப்பாற்ற போகிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்திற்குள் சுழன்று கொண்டிருப்பதை நாம் பொருட்படுத்த தேவையில்லை. மாறாக இவர்களிடமிருந்து நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து பார்க்குறோம். அல்லாவும் இறை தூதர் அவர்களை பார்த்துனா அந்த செய்தியை உறுதி செய்கிறது நம்ம வந்து பார்க்குறோம். குரானில் 21வது வசனத்தில் 107வது வசனம், நாம் உண்மை உலகத்தாருக்கு அறுக்கொடையாகவே அனுப்பியுள்ளோம் அப்படின்னு இறைவனே சர்டிஃபிகேட் கொடுக்கறத பார்க்குறோம். அப்போ மிக நிச்சயமாக இறை தூதர் அவர்கள் மக்களுக்கு சாபமாக வரவில்லை, அறுக்கொடையாகத்தான் வந்திருக்கிறார்கள், போரை திணிக்க வரவில்லை, அமைதியையும் சமாதானத்தையும் திணிப்பதற்குத்தான் வந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்குறோம். தவிர குரானில் பல வசனங்கள் வருது, அவர்கள் நீர் இஸ்லாத்தை கொண்டு போகணும் அப்படிங்கிற அந்த ஒரு அறிவுறுத்தல் கொடுக்கப்பட்டு அவர்கள் உண்மை புறக்கணித்தால் உம்மீது இருக்கும் கடமை மிக நிச்சயமாக மார்க்கத்தை எடுத்துரைப்பது மட்டுமே அப்படின்னு அல்லாஹ் சொல்றதையும் பார்க்குறோம். அதாவது நீங்கள் இஸ்லாத்தை பற்றி பேசுங்க, அந்த மக்கள் உங்களை புறக்கணிச்சாங்க அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் எடுத்து சொல்லுங்க, அது மட்டும்தான் உங்களுடைய கடமை, அதோடு அதை நிறுத்திக்கங்க அப்படின்னு நல்லா சொல்கிறதையும் பார்க்குறோம். ஆக இறைத்தூதரவர்கள் மிக நிச்சயமாக ஆயுதம் ஏந்துவதற்கு உற்சாகப்படுத்தவில்லைங்கிறது தான் நம்ம வந்து புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. எந்த ஒரு அரசாங்கத்துக்கு எதிராகவும் வாளை உயர்த்தவோ போர்க்கொடியை தூக்கவோ இஸ்லாம் மிக நிச்சயமாக அனுமதி கொடுக்கவில்லை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை தான் நாம் புரிந்து கொள்ளுகிறோம். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, முஸ்லீம் அல்லாதவர்களோடு பழகுவது, அவர்களை எதிர்த்து போரிடுவது, இதெல்லாம் வந்து ரொம்ப குழப்பமான ஒரு விஷயங்கள் மாதிரி வச்சுருப்பாங்க. என்னென்னா முஸ்லீம் அல்லாதவர்களோடு பழகக்கூடாது, அவர்களோடு போர் செய்ய வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ண ஓட்டம் வந்து அவங்களுக்கு வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் குர்ஆன் மிக தெளிவாக அந்த ஒரு விஷயத்தை நமக்கு கொடுக்கிறது. இறை மார்க்கம் தொடர்பான விஷயத்தில் எவர்கள் உங்களுடன் போர் புரியவில்லையோ, உங்களை உங்களுடைய வீடுகளிலிருந்து வெளியேற்றவில்லையோ, அவர்களிடம் நீங்கள் நல்ல விதமாகவும் நீதியுடனும் நடப்பதிலிருந்து அல்லாஹ் உங்களை தடுப்பதில்லை. நிச்சயமாக அல்லாஹ்
நீதி செலுத்துவோரை நேசிக்கிறான். அவன் தடுப்பதெல்லாம் எவர்கள் தீன் தொடர்பாக உங்களுடன் போர் புரிந்தார்களோ, உங்களுடைய வீடுகளிலிருந்து வெளியேற்றினார்களோ, மேலும் உங்களை வெளியேற்றுவதில் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொண்டார்களோ, அவர்களுடன் நீங்கள் நட்பு கொள்வதைத்தான். உங்களுடன் எவரேனும் நட்பு கொண்டால் அவர்களே கொடுமையாளர்கள் ஆவர். இது குரானுடைய 60வது அத்தியாயத்துடைய 8வது 9வது வசனங்கள். அப்போ இந்த வசனம் மூலியமாக அல்லாஹ் நமக்கு சொல்வது என்னென்னா, யார் உங்களுடைய வீடுகளிலிருந்து உங்களை வெளியேற்றலையோ, உங்ககிட்ட நல்ல விதமாக நடந்து கொள்ளுகிறார்களோ, அவர்களுக்கு எதிராக நீங்கள் போர் புரியக்கூடாது அப்படின்னு அல்லாஹ் தடுக்கிறத நம்ம இந்த வசனத்தில் பார்க்குறோம். அப்போ யாரோட நம்ம நட்பு கொள்ளக்கூடாதுங்கிற அந்த ஒரு அறிவுறுத்தலையும் அல்லாஹ் இதில் கொடுக்கறத பார்க்குறோம். என்ன அப்படின்னு சொன்னால், உங்களுடைய வீடுகளிலிருந்து யார் உங்களை வெளியேற்றினாங்களோ, உங்களுக்கு அநீதியான விஷயங்களை யார் செஞ்சாங்களோ, அவர்களோடு நீங்கள் நட்புறவு கொள்வதைத்தான் அல்லாஹ் தடுக்கிறான் அப்படிங்கிற அந்த ஒரு அறிவுறுத்தலையும் சொல்கிறதையும் நம்ம வந்து பார்க்குறோம். ஆக ஆயுத குழுக்களை பொறுத்த வரைக்கும் தங்களை அரசாங்கம் அப்படின்னு சொல்லிக் கொள்வதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வது இல்லை, அங்கீகரிப்பது இல்லை. ஆனால் யாருக்கு ஆயுதம் தாங்கி போராட உரிமை உண்டு அப்படின்னு சொன்னாக்க, தங்களுடைய வீடுகளை இழந்தவர்கள், தங்களுடைய பொருளாதாரத்தை இழந்தவர்கள், இவர்களுக்கு ஆயுதம் தாங்கி போராட உரிமை உண்டு அப்படின்னு தான் குரான் சொல்லுது. இதை நம்ம அப்படியே பாலஸ்தீனுக்கு கொண்டு போய் போர்த்தணும் அப்படின்னு சொன்னாக்க மிக சரியாக அது இருக்குங்கிறத இந்த இடத்துல நாம் புரிந்து கொள்ளுகிறோம். பாலஸ்தீன மக்களுடைய போராட்டங்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் தங்களுடைய வீடுகளை, நிலங்களை, தங்களுடைய பொருளாதாரம் எல்லாத்தையும் இழந்திருக்கிறார்கள். அவர்கள் போரிடுவதற்கு உரிமை உண்டு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நாம் பார்க்கிறோம். ஆனால் எந்த ஒரு தேசத்திலும் முஸ்லிம்கள் சிறுபான்மையாக இருந்தும் அந்த முஸ்லிம்களோடு அந்த அரசாங்கம் இணக்கமாக இருந்து கொண்டிருக்கும் நிலையில், அந்த அரசாங்கம் ஸ்திரத்தன்மையோடு ஒரு சிஸ்டமேட்டிக்காக இயங்கி கொண்டிருக்கிற அந்த ஒரு நிலையில், அந்த அரசாங்கத்திற்கு எதிராக போரிடுவதற்கு இஸ்லாம் ஒருபோதும் அனுமதி கொடுக்கவில்லைங்கிறத இந்த குரான் நமக்கு மிக தெளிவாக சொல்லுகிறது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ளுகிறோம். இப்போ இஸ்லாம் ஒரு அரசாங்கத்துக்கு எதிரான புரட்சியை அனுமதிக்கிறதா, கிளர்ச்சியை அனுமதிக்கிறதா அப்படின்னு சொன்னாக்க, மிக நிச்சயமாக அதற்கு இஸ்லாம் அனுமதி கொடுக்கவில்லை அப்படிங்கிறதான் நாம் இதிலிருந்து புரிந்து கொள்ளுகிறோம். அப்போ இஸ்லாமிய அரசு நிலைநாட்டு நினைக்கிறது தப்பா அப்படின்னு சொன்னாக்க, இறை தூதர் அவர்களுக்கே அல்லாஹ் அறிவுறுத்துகிறான், நீங்கள் இறை மார்க்கத்தை கொண்டு போய் அந்த மக்கள் கிட்ட சேருங்க, அவர்கள் உங்களை புறக்கணித்தால் நீங்கள் எடுத்து சொல்வது மட்டும்தான் உங்களுக்கு கடமை அப்படின்னு. அப்போ அந்த மக்கள் புறக்கணித்தாங்க அப்படின்னா எடுத்து சொல்லுங்க, புறக்கணிக்கிறாங்கன்னா எடுத்து சொல்லுங்க, எடுத்து சொல்லிக்கிட்டே இருங்க. ஆனால் நீங்கள் அதை புரட்சியாக உண்டாக்க கூடாது. ஒருவேளை மக்கள் இந்த அழைப்பு பணியை ஏற்றுக்கொண்டு அவர்கள் இறை மார்க்கத்துக்கு வந்தாங்க அப்படின்னு சொன்னாக்கா, இறையாட்சிக்கான வாசல் தானாகவே திறக்குங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடிய விஷயம். ஆகையினால இஸ்லாத்தில் தீவிரவாதம்ங்கிறது மிக நிச்சயமாக அனுமதிக்கப்பட்டதல்ல, தவறாக வழி நடத்தப்பட்டு இருக்கிறார்கள் சில பேர். அதுக்கு உலக அரசியல் மிக நிச்சயமான ஒரு காரணமாக இருக்கிறது. ஏன்னா ஒவ்வொரு இஸ்லாமிய ஆயுத குழுக்களுக்கு பின்னணியிலையும் அவர்களுடைய உருவாக்கத்திலும் யார் பெரும் பங்கு வகிச்சிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது அந்த உண்மை தெள்ளத்தில் தெளிவாக வெட்ட வெளிச்சமாக நமக்கு தெரியும். ஏன்னா ஒரு ஆயுத குழு ஒரு இடத்துல வந்து போராடுறாங்க அப்படின்னு சொன்னாக்க, அவர்களுடைய கையில் இருக்கக்கூடிய ஆயுதங்கள் யாருடையதுன்னு பாருங்க. அது எந்த கம்பெனி, எந்த நாட்டில் அது தயாராகுது அப்படின்னு நம்ம பார்த்தாலே அவர்களுக்கு பின்னணியில் யார் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தெள்ள தெளிவாக தெரிந்துவிடும். உதாரணத்துக்கு ஐஎஸ், நம்ம பல வீடியோக்கள்ல சொல்லியிருக்கிறோம். அதே மாதிரி இப்போ ஹமாஸ் அப்படிங்கிற அந்த ஒரு இயக்கம், அது உருவாக்குனது யாருங்கிறது நமக்கு தெரியும். அது இஸ்ரேல் தான் உருவாக்குச்சு, அதற்கு பிற்பாடு என்ன நடந்ததுங்கிற அந்த ஒரு விஷயமும் நமக்கு தெரியும். அப்போ நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, ஆயுதம் தாங்கி போராடக்கூடிய குழுக்கள் கையில் இருக்கக்கூடிய ஆயுதங்கள் அவர்களுடைய பின்னணியை தெள்ள தெளிவாக நமக்கு காட்டிவிடும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை பார்க்குறோம். எனவே இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் மிக நிச்சயமாக தீவிரவாதம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும், புரட்சி கிளர்ச்சிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் அனுமதிப்பது கிடையாது அப்படிங்கிறத இந்த இடத்துல நாம் தெளிவாக புரிந்து கொள்ளுகிறோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு நண்பர்களே.